பப்ஜின்னு ஒரு கேம் இருக்குது தெரியுமா, ம், அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்குது. அது வேறையா? அதாவது அந்த இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, சினிமாவை தாண்டி பேசுவீங்களாடான்னு கடைசியாக போடுவோம்ல, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது பப்ஜி வந்து 2 GB இருக்குது, உங்கள் ஃபோன் ஸ்பேஸ் தாங்கலை அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் அந்த ஃப்ரீ ஃபயர். இருக்கிறது 386 MB தான், அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட அது 1 GB தாண்டாது. ஸோ சின்ன ஃபோன் வச்சுருக்கிறவங்க 512 RAM 512 RAMக்கு இப்போ யாரும் இல்லை, ஒரு 1 GB RAM இல்லை என்ன மாதிரி ஒரு 2 GB RAM மொபைல் வச்சுருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏற்றிக்கோ, ஜாலியாக விளாடிக்கோ. அதுலேருந்து பப்ஜி கனெக்ட் பண்ணி ஆட முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. நீ தயிர் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் தயிர் சாப்பாடு தான் வரும், அது எப்படி பிரியாணியாக மாறும்? ஸோ இந்த நியூஸோட அப்படியே கமெண்ட் செக்ஷன்ஸ்குள்ளார எட்டி குவிச்சோம்னா, முகமது ரிஸ்வான் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நம்ம ஜானி படம் ஹிட்டா ஃப்ளாப்பா, அப்புறம் விசால் புரட்சி தளபதி விசாலோட அயோத்தியா படம் என்ன ஆச்சு? ஜானி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஓ ஃப்ளாப் அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு, அயோக்கிய படம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெலுங்கு படம் டெம்பர்னு ஒரு படம், அதோட ரீமேக் தான் தமிழில் அயோக்கியா. அது வந்து ஹிந்திலுமே ரீமேக் பண்ணியிருந்தாங்க, நம்ம ரன்வீர் சிங் நடித்த சிம்பா அப்படின்ட்டு, அது நேற்று ரிலீஸே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அங்கேயே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அயோக்கியாவும் இங்கே அக்செப்ட் பண்ணிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரிலீஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதிகபட்சம் ஜனவரி 26 இல்லை பிப்ரவரி 1 வந்துடும். அடுத்த கமெண்டா மஃபாஸ் அகமத் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், வீடியோஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்குது. நம்ம தலையோட விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவா வந்து நம்ம சூர்யா கூட ஜாயின் பண்ணுவாரா NGK அப்புறம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. சோலாம் நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிறாரு. அதான் சூர்யா சார் வந்து அடுத்ததான் வந்து கேவி அனுக்குள்ள ஒரு படம், அப்புறம் வந்து இறுதி சுட்டு டேரக்டர் அவங்க கூட ஒரு படம், அப்புறம் ஹரி கூட ஒரு படம், இப்படி வேற வேறு படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற டேரக்டர் கூட பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல போல, திரும்ப சிவா கூட பண்ணணுமா கேட்குறாரு. ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம், ஒரு படம் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப சிறுத்தை சிவாவே அடுத்து ஒரு 3 படம் பண்ணலாம். ஏன்னா ஹரி கூடயே நம்ம சிவா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் கிட்ட பண்ணிட்டு 6 படம் பண்ண போறாரு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன சிவா கூட ஒரு 3 படம் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ட்ரெண்டிங் ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் வந்து சொல்ல போகிறோம். அது என்னன்னா, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க, பல பேர் நமக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து நேர்லேயுமே கேட்டிருந்தாங்க. இந்த விஸ்வாசம் ப்ளஸ் நம்ம பேட்டை ஒரே இதில் ரிலீஸ் ஆகுது, அது எப்படி தியேட்டர்ஸ் பிடிக்க போகிறாங்க, என்னென்ன படம் வந்து எந்த தியேட்டர்ஸ் பிடிக்குது, எவ்வளோ தியேட்டர்ஸ் பிடிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸாக வந்து நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி விசாரிச்சதில் வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, விஸ்வாசம் மற்றும் பேட்டை ரெண்டுமே வந்து ஜனவரி 10, 2019 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுத்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடியாப்ப சிக்கல் அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இருக்காங்க இல்லையா தியேட்டர்ஸு, இப்போ சென்னை நடந்தோம்னா வச்சுக்கோமே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் இருக்குது, ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்கும் இல்லை 4 ஸ்க்ரீன் இருக்கும் அப்படி. ஆனால் அதையும் தண்ணி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காசி இல்லை SK Marl இல்லைன்னா சிங்கிள் ஸ்க்ரீனாக தான், SK Marl ஏன் கேட்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா சென்னைக்கு புதுசு. ஸோ அப்படி சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்க தேட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செக் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இப்போ மல்டிப்ளெக்ஸ் சொன்னாலே ஆல்ரெடி அந்த மல்டிப்ளெக்ஸ்க்குலாம் வந்து இந்த 2 படங்களுமே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க இல்லை வந்து 3-4 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக 2 படமுமே வாங்குவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து 2க்கு மேற்பட்ட ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, 2 விட்டுருங்க, 2க்கு மேலே 3, 4, 5 அப்படி வச்சிருக்க ஸ்க்ரீன்ஸில் இருக்க தேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த 2 படத்தையுமே வாங்குவாங்க. அந்த 2 படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பேசிஸில் வாங்குறாங்களோ, அதாவது இப்போ வந்து ஃபுல் கேரண்டி அமௌண்ட் வாங்கினாங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே கொடுத்து வாங்கிடுவாங்க. இந்த படத்தை 2 ஷோ அங்க ஓட்டுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கு தியேட்டருக்கு. ஆனா சோலோ ஸ்க்ரீன் இருக்கு ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு குழப்பம் இப்ப போயிட்டு இருக்குன்னா, விஸ்வாசம் படம் வாங்கலாமா இல்ல பேட்ட படம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது வந்து 2 படத்தையுமே வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கினோம்னா அதிகபட்சம் விஸ்வாசம் 2 ஷோவோ இல்ல பேட்டை 2 ஷோவுமே போடுவோம் ஒரு நாளைக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓவரல் டோட்டல் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து நிகரா வந்து அவ்வளவு வசூல் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாலுமே வர வசூல் தான் வந்து 2 படத்துக்கு உங்களுக்கு வரப்போகுது. என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் போட்டா அதிகபட்சம் வந்து ஒரு 20 நாள் ஓடுச்சுன்னா, 2 படம் போட்டோம்னா அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து பாக்குறப்ப ஒரு 25 நாள் மிச்சம் தான் போகும். ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப வந்து ஒரு படத்தை வாங்குற அமௌண்ட்டுக்கு விட 2 படமா வாங்கும்போது அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த நிகர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கான டவுட் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் கொடுத்து வாங்குறப்ப. ஆனா இதே வந்து கமிஷன் பேசிஸ்ல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்கன்னா அவங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஷோ நான் ஓடிக்கிற, இந்த படத்தை 2 ஷோ நான் ஓடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. இது அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த தியேட்டருக்கும் இருக்க அக்ரிமெண்ட் படி தான் நடக்கும். ஸோ இந்த
இந்த மாதிரி தான் சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு குழப்பம் இருக்குது, ஃபுல்லாக பண்ணலாமா இல்லை வந்து இது மாதிரி ஷோ படி போயிடலாமான்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ரீசெண்டாக கூட நம்ம அபிராமி ராமன் சார் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தோம்ல, அது கூட அவரே சொல்லியிருந்தார் என்னன்னா, இப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வாங்கி போடுவாங்க. ஓவராலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விற்கிறாங்களா இல்லைனா வந்து தேட்டருக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஷோக்கு வந்து இவ்வளோ ஷேர் அப்படி பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டெபாசிட் அமௌண்ட் தாண்டி வர அமௌண்ட் ப்ரொடியூசருக்கு போகும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி போட்டாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து அந்த பிரச்சனை இருக்காது, ரெண்டு ரெண்டு ஷோ மாற்றி கூட போட்டுக்கலாம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி மொத்தமாக கொடுத்த அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அதிகபட்சம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரி சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு 4-5 மல்டிப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் தாண்டி ஒரு டவுனோ இல்லை ஒரு கிராமமோ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களுக்கான இந்த குழப்பம் ஜாஸ்தி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரிலீஸ்க்கு ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் நம்ம பொறுத்தோம்னா அப்போ வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன ஸ்க்ரீனில் வந்து எத்தனை ஸ்க்ரீனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க என்ன பேசிஸில் வந்து அந்த படத்தை விற்றுருக்காங்க, அந்த தேட்டர் ஓனர்ஸில் எப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஸோ ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி அவங்க அந்த கணக்கு வந்தனே அதுவுமே நமக்கு உங்கள்கிட்ட சொல்லிடலாம். சரி, இப்போ என்ன ஒரு பேச போகிறோம்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய படம்லாம் போய் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்கள்கிட்டயும் மேலே போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100 படத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது என்னன்னா ரொம்ப சூப்பரா இருந்த படம் இல்ல, ஒரு படம் இல்ல, அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது ரொம்ப சூப்பரா. ஆனா ஏதாச்சும் ஒரு படத்துல நம்ம போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் போடும் போதே காண்டாயி, இன்ட்ரோல பெருத்த காண்டாயி, என்னடா இங்க கொடூர் நடந்துருக்கு அப்படின்னு நினைப்போம். இன்ட்ரோலோட ஓடலாம் ட்ரை பண்ணுவோம், ஆனா என்ன பண்றது ரிவ்யூ பண்ணுமே அப்படிங்கிற ஒரு சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுரு சேரோட. சங்கிலி கட்டி போல, டிக்கெட் கிளிக்கிறவர் தான் நான் அனுபவிச்சேன்ல நீயும் அனுபவின்னு சொல்லி உள்ள 8 hours தாட்டி விட்டாரு. அப்படி ரன்ன கொடுங்கமா அனுபவிச்சு எப்படின்னா ஒரு தேட்டருக்குள்ள படம் பார்க்க முடியாம ஒரு 2 அறைக்குள்ள வந்து நல்லா இந்த வரமிளகாய் வந்து கொடுத்து போட்டு அந்த நெடியில உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படி வந்து ஒரு அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு படம் பக்காவும் ஒரு படம் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா. ஸோ அதை பத்தி இப்ப ஷேர் பண்ணி ஆகணும்னு தோணுது என்னன்னா 2018 பக்கா அப்படின்னு நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் மற்றும் நம்ம நிக்கி கல்ராணி அவர்கள் மற்றும் நம்ம பிந்து மாதவி சதீஷோடைய பால் காமெடி, சூரியோட பொம்மை காமெடி, இப்படி பொறி காமெடி பல காமெடி அடங்கிய படம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த படத்துல குறையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, படமா நல்லா தான் இருந்துச்சு. என்ன டைரக்டர் கதை தெரிக்கிறது எதுவும் மறந்துட்டாரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக போச்சு. ஏன்னா அதோட போயிட்டே இருக்கும், ஹீரோ வருவார், அதோட நடப்பார், பொம்மை வைப்பாங்க, காமெடிங்கிற பேர்ல ஏதோ கழுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூரி பண்ற காமெடியெல்லாம் வந்து குழந்தையே அழுக ஆரம்பிச்சிச்சு அந்த தியேட்டர்ல. கிளம்பி ஓடி இருக்கும் 2 வயசு குழந்தை, வெளியே போய் இன்டர்வல்னா பப்ஸ் வாங்குறேன், என்னண்ணே இந்த படத்துக்கு வந்தீங்க வேற நல்ல படத்துக்கு போலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்ட்ரோ தாண்டிச்சு, அந்த இன்ட்ரோலையும் தாண்டி சரி ரிவ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேற நான் போய் பார்த்தேன். விக்ரம் பிரபு சார், பிரபு சார் அந்த டைரக்டர் வந்து யாருன்னா எஸ் சூர்யா, அவரை மறக்க முடியுமா தெய்வத்தை. ஸோ அப்படி செகண்ட் ஹாஃப்ல உட்காந்து அதுக்கப்புறம் சதீஷ் வந்து ஒரு காமெடி அடிச்சிருப்பாரு ட்விட்டர்ல, அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த பக்கர அப்படின்ட்டு, அத கூட சிரிப்பு இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல ஒரு சீன்ல கூட சிரிப்பு வரல, அப்படிப்பட்ட காமெடி தான் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ்ல நிக்கி கல்ராணி வச்சு ஒரு ட்விஸ்ட் அப்படி அடிச்சாங்க, ஜப்பான்ல இருந்து நிக்கி கல்ராணி வராங்க அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாருமே ட்வின்ஸ், அதாவது விக்ரம் பாபு 2 கட்டப்பு, அவர் 2 கட்டப்பு, இவர் 2 கட்டப்பு, நான் 2 கட்டப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு நிக்கி கல்யாணிங்கிற திரும்ப 2 கட்டப்பு அப்படி இப்படின்னு போட்டு குருமாவும் இந்த பரோட்டாவும் இட்லியும் தோசையும் சட்னி போட்டு குழப்பி அடிச்ச எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. அடிக்க முடியும், அப்படி அடிப்போம், அப்படி அடிச்ச எப்படி இருக்கும், அது கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனா படம் அப்படிலாம் இருக்காது. அப்படி ஒரு கலர் ஃபுல்லா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா படத்துல அப்படி இருந்துச்சு, வரைஞ்சிட்டே போலாம் பக்கா அப்படின்னு ஒரு படம். எப்பேற்பட்ட படம் தெரியுமா, பக்காவான படம், பக்காவோட அதெல்லாம் தாண்டி விக்ரம் பிரபு சாரோட வாழ்க்கையில அவர் பண்ண தவத்தினாலையும் புதத்தினாலையும் அவரோட தாத்தா சிவாஜி பண்ண வரத்தினாலையும் அமைஞ்ச படம் தான் பக்கா. இப்பேற்பட்ட படம் வந்து கோழிக்கூடில நம்ம கிடைச்சது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா, 2018 பொக்கிஷம், வடசென்னை, ராட்சசன், இது பரியர் மின்மால என்ன படம், இதெல்லாம் படமா, பக்கா படத்தை போய் நீங்க பாருங்க. ஆன்லைன்லயே எவ்வளவு வாங்கல, ஆன்லைன்ல கூட நீங்க போய் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருக்கு பக்கா. இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றது, உங்களுக்கு அப்படி இன்னும் அந்த படத்தை பத்தி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களே ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம், அந்த ரிவ்யூ போய் பாருங்க, பக்கா ரிவ்யூ வீட்டாக்கிஸ்னு டைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான சம்பவம் அங்க நிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மேல பேசுனா நமக்கு விக்ரம் பிரபு சார் மேல இன்னும் காண்டாயிரும், அவர் மேல காண்டா இருக்கு என்ன இருக்கு,
அவர் என்ன பண்ணுவார்ப்பா, அவன் கதை ஒன்று இருந்தால் நான் கேட்டிருப்பாரு. எல்லா காண்டும் எஸ்எஸ் சூர்யா மேலே தான் காட்டணும். எஸ்எஸ் சூர்யா அவர்களே, அடுத்ததான் நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கதை அப்படிங்கிறது எழுதுங்க. ஒரு ஏபோ சீட்டு ஒரு பண்டு வாங்கி அதில் ஒரு 5 ரூபா பேனா வாங்கி இதுதான் கதை, இதுதான் திரைக்கதை, கதாசிரியர் இப்படி அப்படின்னு எல்லாம் எழுதுங்க. அவர் எழுதுனதுக்கப்புறம் படம் எடுக்க போகலாம். ஆனால் ப்ரொடியூசர் ஒருத்தர் அமைச்சிருப்பார் இதுக்கு. அவர் ஈரோட்ல ஈமு கொடி குத்துந்தா கூட கொஞ்சம் நல்லா காசு சம்பாதிச்சிருக்கலாம். இந்த படத்துல காசை போட்டு மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவுத்துக்கோ அப்படின்னு விட்டாரு. அப்படிப்பட்ட படம் தான் அமைஞ்சது. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல நிக்கி கல்யாணி ரஜினி மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டு வந்து ஒரு அரட்டை அரட்டுவாங்க பாருங்க. அந்த படத்துக்கு ட்விட்டர்ல விக்ரம் பிரபுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணல. மத்த எல்லா படத்துக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுவாரு. ஆனா அவரே அவரோட படத்துக்கு ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாம அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சோ அப்படிப்பட்ட படத்தோட மேல நம்பிக்கை வந்து அவருக்கே அப்படி இருந்திருக்கு. அவருக்கே அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறப்போ நம்ம போயிருக்கலாமா? தப்பு பண்ணிட்டோம் இல்லையா? என்ன பண்றது? இதே தப்பு தான் இன்னொரு படத்துக்கு நடந்தது. அப்படி என்ன படம்? ஏண்டா தலையில எண்ணெய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஏண்டா படத்துக்கு போனேங்கிற மாதிரி பண்ற அளவுக்கு அந்த படம் பண்ணாங்க. அந்த படத்தோட டைரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஸ்டார்டிங்ல ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல ஆங்கர் ஆகி, அப்புறம் சீரியல்ஸ்ல ட்ரை பண்ணி அப்படியே போயிருந்தாருன்னா கூட ஒரு ஆடியோ அம்பாசிடர்னாவது வாங்கியிருந்திருக்கலாம். தேவையில்லாம வந்து படம் எடுக்கிற, ஐயோ ஒரு பேரை சொல்லாம விட்டோம் பாத்தியா, விக்னேஷ் கார்த்திக். விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலை கூட செஞ்சு வைக்கலாம் அந்த படம் எடுத்ததுக்காக. ஃபர்ஸ்ட் அவர் தலையில எண்ணெய் வைக்கிறதுக்கு போல வேற ஏதாவது வச்சிருந்தாருன்னா இந்த படம் எடுத்துருப்பாரங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த அவர் ஒர்க் பண்ண அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல ஒரு சில காமெடிஸ் கூட நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இல்ல காமெடி இருக்கு உனக்கு, இப்ப இல்ல அப்ப. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் இருந்தார்ல அந்த ஷோ, அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா கொடி கட்டி பறந்தது. இப்ப கூட நம்மளுக்கு ஏதாவது மைண்ட் அப்செட்டா இருந்தா பேர் சொன்னா என்ன பண்ணிருவாங்க, விஜய் டிவில லொல்லு சபா அப்பெல்லாம் காமெடி இருந்துச்சு, இப்ப விஜய் டிவில காமெடியே இல்ல. சும்மா போட்டு 4-5 ஆர்டிஸ்ட் போட்டு காமெடி பண்ணிருந்து பேரு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 4-5 ஆர்டிஸ்ட் தான் படத்துல இருந்தாங்க. அங்கேயாச்சும் கொஞ்சம் சிரிப்பு வரல, கொஞ்சம் மொக்கையா வச்சிருக்கு. அந்த மொக்க கூட இதுல இல்லீங்க, அவ்வளவு காண்டாச்சு. என் தலையில என்ன வைக்கலையாவா, என் தலையில மிளகால வச்சு போயிட்டாங்க. நான் வந்து அப்பயே இவங்கிட்ட சொன்னேன், செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுறா, செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுறான்னு. இல்ல இல்ல பாப்பேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் பார்க்க வச்சான். 170 ரூபா நான் அதுக்கு ஒரு தந்தூரி வாங்கி சாப்பிட்டுருப்பேன். சரி, அது எதுக்கு? 3 நாளைக்கு பெட்ரோல் போடலாம் வண்டிக்கு, 90 ரூபா லிட்டர். என்ன ஆகுறது, அதெல்லாம் போய் பாக்கறதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கறோம்? இதெல்லாம் ஒரு கூத்துனா, இந்த படத்துல வேற சஞ்சிதா செட்டி ஹீரோயினா புக் பண்ணிருந்தாங்க. தூதுகவும்ல அவங்க வந்து செத்திருந்து வந்து ஆவியா நடிச்சாங்க. அப்ப கூட அந்த படத்துல அவங்க கேரக்டர் அப்படி தீக்கி சாப்பிட்டுச்சு. இதுல பாவம், இப்ப அவங்க செலக்ட் பண்ற படங்கள் எல்லாம் வேற படம் பேர் சொல்ல விரும்பல. அவங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரியான படத்தோட கதைகள்லாம் எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏப்ரல் மாதம் நடந்த சதினால வந்து அவங்க இப்படி மாறிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ நான் இந்த வருஷத்திலேயே நிறையா படங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த நெடி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு தெருக்கி விட்ட படங்கள்ல இந்த ரெண்டு படங்கள் வந்து ரூம் கூட அவங்களை உட்கார வச்சு ஒரு அண்டாவை நல்லா கங்கு போட்டுட்டு அதில் வரமுளையை போட்டு உங்களை குண்டாவோட சேர்த்தாட்டி ஒரு போர் வச்சு முன்னே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆவி பிடிப்போம் இல்லைங்க, சுடுதண்ணிக்குள்ளார அந்த மெத்தடு. ஆவி கூட பிடிச்சிடலாம் பாக்க, அந்த படத்தை பிடிக்க முடியல, எங்க போய் பிடிக்கிறது. அதுல அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணும் ஒரு சீன் இருக்கும், அதை வந்து அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஷார்ட் பிலிம் எடுத்தாரு, அதுலயே வச்சுட்டாரு. அதே சீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இதுலயும் வச்சாரு. என்னன்னா அதுலயே ஒர்க் அவுட் ஆகல, இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. நாங்களும் ஆரம்பிக்கலாம், இந்த 1, 2, 1 வந்துச்சு இல்லையா, அது மாதிரி நாங்க கூட ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது அந்த படத்தை பத்தி பேச. சோ 2018 சிறப்பான சம்பவம் எங்களை வச்சு செஞ்ச படங்கள்ல வந்து இந்த ரெண்டு படங்களுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல். இப்போ உடனே வந்து ஒரு 4 கிளம்பிடுவாங்க, டேய் நீங்க ஒரு படம் எடுத்து காட்டுங்கடா, டேய் நீ ஒரு கதை எடுத்து காட்டுற அப்படின்ட்டு. நாங்க அதனால ஒன்றும் சொல்லல, 170 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்க போறப்ப இப்படிப்பட்ட தரமான சம்பவம் நடந்தா என்ன இருக்கும் உங்களுக்கு? அதே தான் தோணும் இல்ல. அப்படி கேக்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க அந்த படத்தை பாத்துருங்க, அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி எல்லாம் இந்த படங்களை விமர்சிக்க பண்றதுனாலதான் வந்து இந்த வருடம் வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 20 படம் சொன்னோம் இல்லையா, அப்படிப்பட்ட தரமான படங்கள் வரக்கு ஆரம்பிச்சிருக்கு.
இனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், விக்கிபீடியா போய் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், கடந்த 3 வருஷத்தில் வந்து இந்த மாதிரியான மொக்க படங்கள் அதிகமாக கமர்ஷியலாக வச்ச படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படி நல்ல தரமான படங்கள் வரும் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி கதைகளை வந்து கதைகள் எங்கே இருக்குது சும்மா படம் இருக்கிறேங்கிற பேர் என்ன பண்ணுறாங்களே அது நிப்பாட்டுறாங்க. ஸோ இனிமேலும் இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது, கொஞ்சம் நல்ல படங்கள் தரமான படங்கள் வரணும், காசு கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணணும், திரும்ப சினிமா வந்து புத்துணர்ச்சி பெற்று வாழணும் அப்படின்னு எல்லாரோட ஆசையுமே.